அண்மை செய்தி, தமிழர்களை விரட்டி விரட்டி தாக்கிய சம்பவம் எதிரொலியாக திருப்பூரில் வடமாநில தொழிலாளர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொது இடத்தில் அவதூறாக பேசி பிரச்சனை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் விஜய் ஆனந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் விஜய் ஆனந்த், விரிவான தகவல். வணக்கம் ஸ்ரீதர். திருப்பூர் அன்பாளையம் அருகே இருக்கக்கூடிய அந்த திலகர் நகர் பகுதியில கடந்த 14ஆம் தேதி வந்து ஒரு வடமாநில தொழிலாளர்கள் தமிழக தொழிலாளர்களை வந்து தாக்குவது போன்ற வீடியோ காட்சிகள் வந்து பதிவாயிருந்தது. அந்த காட்சிகள் வந்து கடந்த 26ஆம் தேதி சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவப்பட்டு வந்தது. இதனால வந்து ஒரு திருப்பூர் தலகர் நகர் பகுதியில் திருப்பூர் முழுவதும் ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவானது. இதனால வந்து இந்த திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த தமிழக தொழிலாளர்கள்லாம் வந்து திலகர் நகர் பகுதி, அனுப்புரபாளையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல இடங்கள்ல வந்து ஒரு 500 மேற்பட்டவர்கள் வந்து தன்னெழுச்சியா திரண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்க வந்து வடமாநில தொழிலாளர்கள் கண்டிச்சு அவங்க அந்த இந்த சம்பவத்துக்கு வந்து கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சாங்க. இந்த நிலையில இது குறித்து ஒரு பரபரப்பான சூழல் வந்து திருப்பூர்ல தொடர்ந்து 2 நாட்கள் வந்து நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழலில் இது குறித்து வந்து அங்க 15 வேளம்பாளையம் போலீசார் தீவிரமா விசாரணை பண்ணி இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்களுக்கு குறித்த தகவல்களை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி தீவிரமா தேடிட்டு வந்தாங்க. அந்த சிசிடிவி காட்சிகள்ல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் வந்து கூறும் போது என்ன ஒருத்தரை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறீங்கிற அந்த மாதிரி ஒரு காட்சிகள்லாம் வந்து அதுல பதிவாயிருந்தது. இந்த நிலையில அந்த தமிழக வாலிபர்களை விரட்டி விரட்டி தாக்கிய சம்பவம் தொடர்பாக திருப்பூர்ல வந்து 2 வடமாநில தொழிலாளர்கள் வந்து 3 பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் வந்து பீகாரை சேர்ந்த ரஜத்குமார், அப்புறம் வந்து பரேஸ்ராம் ஆகிய அந்த 2 பேரையும் வந்து வடமாநில போலீசார் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவர்கள் மீது வந்து 147 சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல், 148 ஆயுதங்களுடன் ஒன்று கூடுதல், 294B பொது இடத்தில் அவதூறாக பேசி பிரச்சனையை ஏற்படுத்தல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வந்து வேளம்பாளையம் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த மோதல் சம்பவத்தில் தொடர்புடைய தமிழக வாலிபர்களிடம் வந்து போலீசார் வந்து தீவிரமா தேடி